ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வெனோமோட மூணாவது இஷ்யூ, அதுவும் கிங்இன் பிளாக்கோட சைட் ஸ்டோரியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் மூணாவது இஷ்யூவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மட்டும் இல்லாமல், இந்த இஷ்யூவில் நம்ம ஹெடி அவரோட சோல் வந்து அந்த ஹீவோட முக்கியமான இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா, அது எப்படி வெளியே வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அங்கே வச்சு ஹெடி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். டேன், எனக்கு தெரியும் முன்னாடி நம்ம ஒற்றுமையாக இருந்தது கிடையாது, நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் உங்கள் அப்பாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பேன். என்னென்னா, இப்போ நான் சொல்கிறத நீ கேட்கணும், சரியா? நான் வந்து நீ நல்லா தான் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், சரியா? இப்போ எல்லாருமே எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. நானும் என்னோடய குடும்பத்தை இழந்திருக்கேன். இங்கே உள்ள நிறைய மக்கள் அவங்களோட வாழ்க்கையை இழந்திருக்காங்க. மக்கள் அவங்க விரும்பின எல்லாத்தையும் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்கள ஒரு வழியில் கைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்ன மாதிரி இருக்கேன்னா, இப்போதைக்கு உலகத்தை எப்படியாவது என்னோடய காலில் நிமித்தி ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்குமே இந்த உலகம் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நம்மளை நவுண்டு பெய்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே கைமீறி போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது எப்போவுமே அப்போலேருந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அப்படியே சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இந்த உலகம் அப்படியே பேகிட்டு தான் இருக்குது. எந்த விஷயமுமே நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது, நிறுத்தினதும் கிடையாது. அது எப்போவுமே நிறுத்தாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை எப்போவுமே ஹர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். அதால் அதை நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த தாக்குதலில் நீ எப்போவுமே விழலாம். ஆனால் நீ எப்போவுமே கீழே இருக்கிற மாதிரி நினைக்காத. அது மட்டும் இல்லாமல் நீ எல்லா விஷயத்தையுமே, வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே டீல் பண்ண பழகிக்கோ. ஒரு நேர்மையாக, எந்த இம்பாக்டாக இருந்தாலுமே ஒரு நம்பிக்கையோட, என்னோடய பெஸ்ட், இல்லைனா மக்கள் என்ன லைக் பண்ணுறாங்க அதே மாதிரி மக்கள் உன்னையும் லைக் பண்ணலாம். எப்படி இருந்தாலுமே நம்மக்கிட்ட சக்தி இருக்கலாம் அதை தடுத்து நிறுத்த. ஆனால் நம்மளுக்கு எப்போவுமே பேக்கப் தேவை. இந்த உலகத்தை எப்படியாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்தையுமே கம்மி பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் எல்லாமே நம்ம கைமீறி போன மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம அதுக்கு இன்னும் வயசாகி போகல. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இந்த காஸ்ட்யூமாக போட்டுக்கிட்டு இப்போ நான் பேக்கப்பாக இருக்கிறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து உனக்கு தான் ஏதாவது ஒரு விஷயம் யாருக்குமே உனக்கு கொடுக்காத மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வாய்ப்பு எனக்கு தேவை. நீ என்ன நினைக்கிற, இதுக்கு சரியா இல்லை உன்னால் இதை விட்டு கொடுக்க முடியாதா இப்போ அப்படிங்கிறத, ஓகேவா இல்லையா, நீ இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கியா, எது நம்மளை நோக்கி வருதுன்னு. எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லாருமே ஒரு வார்த்தை உன்னை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உனக்குள்ளே இருக்கிற சக்தி எப்படி இருந்தாலுமே எல்லாவது ஒரு விஷயத்தில் டைப் ஆயிராதா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியாது அது உண்மையானு. ஆனால் நம்ம எப்படி இருந்தாலுமே இந்த உலகத்தை முதையாக ஏதாவது ஒரு வாய்ப்பு மூலமாக பார்த்தேன், அது பவுன்ஸ் ஆனிச்சு. உண்மையில் நினச்சி கூட பார்க்க முடியாது, ஏன்னா எல்லாமே கற்பனைக்கு அப்பாற்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னால் பார்க்க முடியுது, நம்மளால் வின்னாக முடியும். ஒவ்வொரு நேரமாக ஒவ்வொரு விஷயமா, ஒவ்வொரு மான்ஸ்டராக, டீமன்ஸ், காட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளை நோக்கி வருது, நம்மளை ஜட்ஜ் பண்ண வருது, நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் தடுக்க வருது. அதையும் நம்ம மீறி கடந்து தான் ஆகணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற சக்தியை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியும் இது என்னோடய இதயத்திலேருந்து அப்படியே இதயத்துக்கு வர மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது புரியல. ஆனால் நாங்கள் இப்போ உன்னை நம்பிக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி நீனும் எங்களை நம்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரேவா, ஒரு தைரியசாலியா வா. அது மட்டும் இல்லாமல் புரிஞ்சிக்கோ, இந்த முறை தான் பிரேவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயத்தில் இருந்து இல்லை, உதவியிலேருந்து இல்லை, எல்லாமே ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நீ கற்றுக்கிட்ட. ஆனால் உன்னோட அப்பா என்னை உன்னை பார்த்துக்க தான் சொன்னார். ஸோ டேன், ப்ளீஸ் லிசன் மீ, என்னை நம்பு. நான் உனக்கு எதுவும் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் இந்த உலகத்தில்
எல்லாரையும் பாதுகாக்கிற மாதிரி உன்னை பாதுகாக்கிறேன், இனி யாருமே பாதுகாக்காத மாதிரியும் பாதுகாக்கிறேன். ஸோ எல்லாருமே தயாராகிட்டீங்களா? ரெடியா? நான் இப்போ யாரையாவது தாக்கணும். இன்னொரு பக்கம் அந்த ஹீவில் நம்ம ரெக்ஸ், எனாம், எடிப்ராக், அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் தாம்சன் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேர் இருக்காங்க. ஸோ வெனாமான எடிப்ராக் அப்படிங்கிறத நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த முறை இவங்க மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு டீலிங் நடக்குது. சொல்லப்போனா எடிப்ராக் எப்படியாவது நம்ம இங்கேருந்து போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா வச்சுருக்காரு. அப்போ அவருக்கு அப்பப்போ சென்ஸ் ஆகுறது என்னென்னா, அவரோட பையன் ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பவர் அங்கே வெளியே இருக்கிற பர்சன்ஸ் சிம்பையாட்டோட அஃபெக்ட் பண்ணவங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட அந்த ஒவ்வொரு விஷயங்கள் அவங்கள வெளியே கொண்டு வருது. சொல்லப்போனால் இந்த ஈவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இங்கேருந்து தப்பிச்சு உண்மையான உலகத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளான் என்னென்னா, முக்கியமாக சென்டர் ஆஃப் த ஈவ் போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே போய் ஏதாவது ஒரு விஷயம் மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் அந்த சென்டர் ஆஃப் த ஈவை ஏதாவது டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து உண்மையான வேர்ல்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான் முழுக்க முழுக்க எடிப்ராக் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னென்னா, இந்த ஃப்ளாஷ் தாம்சன் அவரோட கோடக்ஸ் மூலமாக இங்கே உள்ள ஒவ்வொரு விஷயங்களை மாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த சிம்பையாட் கோடக்ஸையும் அவர் அப்சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது மூலமாக ஏதாவது ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான பயணத்தை அவர் தேடி வைப்பார் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், இது என்னோடய மிஷின் தான், நான் இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எடி நீ இதுக்கு ஸ்டெப் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹீரோவாக பண்ண போகிற இந்த இடத்துல நான் ஹீரோ இல்லை, உண்மையில் நீ தான் ஹீரோ, புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். நம்ம பிளான் பண்ணி தான் எல்லாமே நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் நீ கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்க போகிற எங்களை பற்றி. நாங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, ஆனால் நீ என்ன நினைக்க, நாங்கள் நல்லவங்களா ஒரு ஹீரோவாக இருக்கலாமா அப்படிங்கிறத நீ தான் சொல்லணும். லோக்கு எடி, எடி நல்லா சுற்றிப்பார், இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறது எல்லாம் இருள் நிறைந்த கெட்ட சக்தி தான். இந்த கேலக்ஸி முழுக்க அது நம்மளை தோக்க அடிக்கிறதுக்கு திரும்பி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஒரு சேலஞ்சாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது கடந்த கருப்பு நினைவுகள், அது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம இப்போ ஜாயிண்ட் ஆகியிருக்கோம். எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம். அந்த விஷயந்தான் எல்லாருக்குமே தெரியுமே, அது நம்மளை எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நல்லவங்கள யோசிக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் கேப், ஸ்பைடர்மேன் அவங்களுக்கு அடுத்ததாக நம்ம எப்படி இருந்தாலும் இருக்கணும்னு நினச்சா நம்ம ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். ஆனால் எடி இப்போ நம்ம வேகமாக போகிறோம், அந்த கேட்டை உடைக்கிறோம், இந்த உலகத்தை காப்பாற்றுறோம், உன் பையனை நம்ம காப்பாற்றுறோம், சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் தாம்சன் இங்கேருந்து கிளம்புறாரு அவரோட மிஷினை நோக்கி. உண்மையில் எடிப்ராக் தான் ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் எந்த மிஸ்டேக்கும் நீ பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ தான் வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்புறாரு. எடிப்ராக் குட் லாக் அப்படிங்கிற வார்த்தையோட முடிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து விறுவிறுன்னு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னபடி அங்கே சேர்த்து வச்சுருந்த அந்த கோடக்ஸோட அவர் இணைகிறாரு. சொல்லப்போனால் அது கோடக்ஸ் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கிற இடத்துல தான் இருந்துச்சு. அதை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் சொல்லப்போனால் பாம்பு போட்டு அதை தெரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அது மூலமாக இவரை சுத்த வைக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோடக்ஸோட டேமேஜ் இங்கே வெனாம் மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நல்லுக்கும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோடக்ஸ் நம்ம ஃப்ளாஷ் தாம்சனோட இணையும் போது அவர் ஃப்ளாஷ் டிராகனாக மாறுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி வெனாம் டிராகனாக மாறுறாரு. ஸோ இதுக்கப்புறம் ரெக்ஸோட சேர்ந்து வெனாம் அவரோட பாதை, சொல்லப்போனால் எடிப்ராக் அவரோட பாதையை நிறை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது தான் பின்னாடி வேற ஒருத்தர் நிற்கிறாரு. அடி ரெக்ஸ் இனி இல்லை, இனி நான் தான் இங்கே இருக்கேன். எதுக்கு இந்த உணர்வுகள் ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூவை முடிக்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த இஷ்யூவோட முடிவில் அந்த சென்டர் ஆஃப் த ஈவில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் எடிப்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம கிங்கின் பிளாக்கோட நாலாவது இஷ்யூவில் பார்ப்போம். ஸோ அந்த இம்பேக்டை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கிங்கின் பிளாக் டூவில் பார்த்ததை நம்ம வெனாம் டூவில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் த்ரீயில் பார்த்தது நம்ம த்ரீயில் பார்க்குறோம். சொல்லப்போனோன்னா இந்த சீன் நடக்கும் போது இன்னொரு சைடு, சொல்லப்போனோன்னா அந்த ஈவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனோன்னா இதுக்கப்புறம் நம்ம எடிப்ராக் திரும்பி உயிர்ப்பிக்க போகிறாரு, அது எப்படி அப்படிங்கிறத வரப்போகிற இஷ்யூவில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.